ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய புறாக்களுக்கு வந்து நான் மார்னிங் வந்து என்ன மாதிரியான உணவு வந்து கொடுக்கேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னுடைய புறாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங்கில் வந்து நான் வந்து கம்பம் அரிசியும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து உணவாக கொடுத்துட்ருக்குறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, என்னுடைய கேஜில் வந்து ஃபுல்லாக, அதாவது இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸாக ஃபுல்லாகவே ரெய்னிங் தான். இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த மலைகள் வந்து லைட்டாக துளி துளியாக போட்டுட்டு தான் இருக்குது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கேஜ் அமைப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நான் வந்து மாடிக்கு மேலே வச்சுருக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபுட்டு வைக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த மழை டைமில். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, என்னுடைய புறாக்களுக்கு வந்து நான் ஃபுட்டு வந்து கரெக்டாக ப்ராப்பராக எந்த ஒரு பாக்ஸ்லேயுமே வைக்கிறது இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த மாடியில் வந்து அந்த ஓட்டு தலம், அந்த தலை ஓட்டில் தான் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபுட்டை வந்து அதுக்கு வந்து நான் வைப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மழை பெஞ்சதுனால ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த தலை ஓட்டில் வந்து தண்ணீராக இருக்குது. தண்ணீர்னால் ரொம்ப தண்ணி இல்லை, ஒரு மீடியமாக ட்ரையாகிற கண்டிஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து இப்போ கொடுக்குறாங்க வந்திருக்கிறேன் மாடிக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் வந்து என்னுடைய அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா கூண்டுக்கு வந்து புறாக்களுக்கு இறவைக்கு வருவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் மட்டும் தான் கேஜ் கூண்டு பக்கமே வருவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால எங்கள் அம்மாவால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மாடிக்கு வர முடியல. அந்த ரீசன் காரணமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னுடைய புறாக்கள் வந்து ஃபுட் வந்து மார்னிங் வந்து நான் கொண்டு வந்தேன். இல்லைனா பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் வந்து தான் என்னுடைய கேஜுக்கு வந்து டெய்லியும் வருவேன், மார்னிங் அதிகமாக வரதில்லை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்ததுனால சரி நான் உணவு கொண்டு வந்திருக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புறாக்கள் எல்லாமே சாப்பாட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பீடாக வந்து உணவை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக வந்துட்டேன். எல்லா புறாக்களுமே பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. நான் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலை ஓட்டில் தான் ஃபுட்டை வந்து தூவி விடுவேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ண போகிறேன். ஏன்னா என்கிட்ட வந்து ஃபுட்டு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக அந்த பிளாஸ்டிக்ஸ் பாக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மலாக தலை ஓட்டிலே வந்து ஃபுட்டை வந்து தூவி விட்டுடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னுடைய புறாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உணவு வந்து மாடிக்கு கொண்டு வந்தாலே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டை சுற்றி ஒரு ரவுண்ட் வந்து ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபுட்டை வந்து எடுக்கும். இன்றைக்கும் அதேமாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தாச்சு. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரிசியும் கம்பும் வந்து கீழே தூவி விட்டுருக்கேன். ஃபுட்டு வந்து பாருங்கள் வேகமாக வந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடியோஸ் வந்து கன்யூஸாக பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், என்னுடைய கூண்டில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஹோமர் புறாக்கள் மட்டும்தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு மற்ற வகை புறாக்கள் எதுவுமே நான் வளர்க்குறது இல்லை. நாட்டு புறாக்கள், மற்ற ஜாதி புறாக்கள் எதுவுமே நான் வளர்க்குறது இல்லை. என்ன ரீசன் சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எந்த வகையான புறாக்கள் வச்சுருக்கோமோ அதை மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். மற்ற ப்ரீட் வச்சுருந்தோம்னா பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து மற்ற புறாக்கள் எதுவுமே வளர்க்கலை. அப்படி இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய கேஜுக்கு வந்து நிறைய புறாக்கள் வரதான் செய்யுது. புது புறாக்கள், அதாவது காட்டு புறாக்களாக இருக்கட்டும், நம்முடைய நாட்டு புறாக்களாக இருக்கட்டும், எல்லா புறாக்களும் பார்த்தீங்கன்னா மற்ற கூண்டில் உள்ள புறாக்களுடைய கேஜுக்கு வந்து வரதான் செய்யும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து என்னுடைய சாப்பாடு வைக்கிற டைமை கனெக்ட் பண்ணி எல்லாமே வரும், சாப்பிட்டுட்டு அது பதுக்கு போயிடும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் வந்து ஒரு நாட்டுப்புறா இருக்க தான் செய்யுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா என்னுடைய கூண்டு உள்ளது கிடையாது, வேறு கூண்டு உள்ளதுன்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பாடு வைக்கிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக என்னுடைய கேஜுக்கு வந்து வரும், சாப்பிட்டுட்டு பாட்டுக்கு போயிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கூண்டுக்கு வர மற்ற கூண்டு புறாக்களை வந்து நான் எதுவும் பிடிச்சிருந்து ரெக்க கட்டுறதோ டேப் அடிக்கிறதோ இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ உணவு தானே, சாப்பிட்டா சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த 3 புறாக்களில் 1 புறா மட்டும்தான் வந்திருக்குது, மீதி 2 வரல. என்ன ரீசன்னா மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால கூட வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுட் டைம் கரெக்டாக வந்துடும். ஸோ நான் எதுக்காக என்னுடைய வீடியோவில் வந்து புதுசாக வர புறாக்களை வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னாச்சுன்னா, நம்ம புறா வளர்க்குறோன்னா நம்ம புறா வந்து அடுத்தவங்க கூண்டுக்கு வந்து போகாமல் வளர்க்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புறா வளர்க்குறது வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. நம்மளுடைய புறாக்கள் வந்து அடுத்த கூண்டுக்கு போச்சுன்னா நம்ம வந்து புறா வளர்க்குறதே வேஸ்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நம்ம வளர்க்குற புறாக்கள் வந்து அடுத்த கூண்டுக்கு வந்து போகாத மாதிரி நம்ம புறாக்களை வந்து வளர்க்கணும். நான் ஏற்கனவே இந்த வீட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், 3 புறாக்கள் நாட்டு புறாக்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா 1 வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டுருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில வீடியோவில், இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த நாட்டுப்புறாவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய கூண்டுக்கு வந்து வரும். மொத்தம் 3 சொல்லியிருந்தேன், 3 பார்த்தீங்கன்னா 2 வந்து வந்திருந்து, இன்னும் 1 மட்டும் வரலை. ஸோ இந்த டைமில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் கரெக்ட் டைம் பார்த்தீங்கன்னா 3 புறாக்கள் யாருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாது. என்னுடைய கூண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு மட்டும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக வந்துடுவாங்க எல்லோரும். நானும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து கொடுத்துருவேன்.
அதனால் பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் கரெக்டாக என்னுடைய கூண்டுக்கு வந்துடும். பாருங்கள், கம்பு மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு அரிசி அப்படியே போட்டாச்சு. இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா காட்டு புறாக்கள் வந்து அதிகமாக சாப்பிடும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து நான் வந்து கம்பு கோதுமை ரெண்டும் வைப்பேன். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஹெவியாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா புறாக்கள் வந்து எப்படி பேர் போடுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம்.